ஹவ் ஐ பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், இது எழுதினவர் ஜிபி ஷா. இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஜிபி ஷா வந்து எப்படி கிரேட் ஸ்பீக்கராக மாறினார் அப்படின்ற அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. பெர்னார்ட் ஷா இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ரொம்ப ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு பயந்தாங்கோலியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போல்லாம் அவர் மேடையில் ஏறுவாரோ அப்போல்லாம் பயங்கரமாக அவரோட கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருமா, நடுங்க ஆரம்பிச்சிருமா. அவர் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாராம். அதனால் அவர் எதையுமே சரியாக பேச மாட்டாராம். அவருக்கு எழுதி வச்ச எல்லாமே மறந்து போயிருமா அவர் மைண்டில் இருந்தது எல்லாமே. ஸோ நிறையா தடவை அவர் ஃபெயிலியர் மட்டுமே சந்திச்சிருக்காரு. ஃபெயிலியர் மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தனால ஒரு நாள் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னுமே நம்ம வந்து ஒரு நல்ல குட் ஸ்பீக்கராக மாறணும், இல்லாட்டி செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த முடிவோடு அவர் வந்து ஒரு டிபேட்டிங் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதில் ஜாயின் பண்ணதுலேருந்து நிறையா டிபேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. எல்லா டிபேட்லேயும் போய் இவர் கலந்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து அவர் வந்து ஒரு 35% அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கராக மாறி இருந்தார். ஒரு நாள் வந்து அந்த டிபேட்டிங் சொசைட்டியில் 3rd மீட்டிங்க்கு வந்து இவரை பேச சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த டிபேட்டில் வந்து அவர் எல்லா சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்காரு. மக்களுக்கு அந்த ஆடியன்ஸுக்கு வந்து நிறையா நாலேஜ் வந்து ஓவர் ஆகிற மாதிரியே அவர் பேசியிருந்திருக்காரு. ஆடியன்ஸ் வந்து இது நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸை பார்த்ததுலேருந்து எப்படியாவது நம்ம இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த ஸ்பீச் பண்ணுறதை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பப்போலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அவருக்கு கிடைச்ச எல்லா சான்ஸையும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா பிளேஸ்லேயும் போய் இவர் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறையா லிட்ரரி அசோசியேஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு அங்கேயும் பேசியிருக்காரு. அப்புறம் பெட்ஃபோர்ட் டிபேட்டிங் சொசைட்டிலையும் இவர் வந்து ஜாயின் பண்ணி அங்கேயும் பேசியிருக்காரு. அதுலேருந்து அவருக்கு வந்து அந்த நர்வஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அவருக்கு அந்த மேடையில் ஏறணும்னு கைகால் நடுங்கிற அந்த நடுக்கம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ஒரு நல்ல சோஷியலிஸ்ட் ஒரேட்டராக மாறுறாரு. அதாவது சமுதாயத்தை பற்றி பேசுகிறதுல வந்து ஒரு நல்ல ஒரேட்டராக அவர் மாறுறாரு. அவர் வந்து எப்பயுமே பேசும்போது கையில் ஏதாவது எழுதி வச்சுட்டு பிட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு அதை பார்த்து தான் அவர் வந்து பேசுவார். கொஞ்ச நாள்லேயே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் அந்த கையில் எந்த ப்ரிப்பரேஷன்ஸுமே இல்லாமல் அவராகவே ஹின்ஸே இல்லாமல் அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. மைக்கை பிடிச்ச உடனேயே அவருக்கு மைண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃப்ளோவாக வந்துடும். இதே ரேஞ்சில் வந்து 12 இயர்ஸாக அவர் வந்து எல்லா பிளேஸ்லேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஷா வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவரையில் அவர் பேசின பேச்சிலே வந்து பெஸ்ட்டு ஸ்பீச் அப்படின்னா ஹைடு பார்க் அப்படின்ற இடத்துல வந்து அவர் பேசின ஸ்பீச் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது வந்து பயங்கரமாக ஹெவி ரெயின் விழுந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து ஆடியன்ஸே யாரும் கிடையாதான், வெறும் 6 போலீஸ்மேன் மட்டும்தான் ஆடியன்ஸாக நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால அதை வந்து அவர் ஹியூமரஸாக சொல்கிறாரு. இவரை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஷா வந்து இதுவரை அவர் பேசின ஸ்பீச்சுக்கு வந்து பேமெண்ட் வாங்கினதே கிடையாது. ஒருவேளை அப்படி வாங்கியிருந்தாலும் அதை வந்து சொசைட்டிக்காக டொனேட் பண்ணிடுவார். ஷா வந்து அவரோட விடாமுயற்சியால் ஒரு பாப்புலர் ஸ்பீக்கராக உருவானார். ஷா வந்து ஒரு தடவை லண்டனில் இருக்க ஒரு மீட்டிங்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர் டீம் வந்து உமன் சஃப்ரேஜை பற்றி நம்ம ஷா கிட்ட கேட்டாங்க. சஃப்ரேஜ் அப்படின்னா ஓட்டு போடும் உரிமை. ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு ஹெவி காம்படிட்டர் அப்படின்றதுனால எல்லாருமே இதை வந்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த டிபேட் வந்து யார் சைடு முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட் டீம் வந்து வரிசையாக ஒவ்வொரு க்வெஸ்டினாக கேட்க கேட்க ஷா வந்து இம்மீடியட்டாக அதுக்கு பதில் சொல்லி அந்த ஆப்போசிட் டீம் வந்து க்வெஸ்டின் கேட்க விடாதபடி கூட மாற்றிட்டார். இது வந்து ஒரு தடவை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி ஒரு தடவை ஜிஹெச் வெல்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அவர் வந்து ஷா கூட டிபேட்டில் வந்து கலந்துக்கிட்டார். அப்போது அவர் வந்து நம்ம ஷா கிட்ட தோற்று போய் அவரோட ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டார். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து நிறையா ஸ்பீக்கர்ஸோட டெக்னிக்ஸ் தெரியலை, அதனால அவர் வந்து என்கிட்ட தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக ஜிபி ஷா வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு சில டெக்னிக்ஸ் சொல்கிறாரு. அவர் என்ன டெக்னிக் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நல்ல பேச்சாளர்களுக்கு வந்து பேசுகிறது மட்டும் பத்தாது,
ஒரு நல்ல எலக்யூஷன் லெசன்ஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணணும். அதே மாதிரி அட்டன் பப்ளிக் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பேச்சுக்கலை லெசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதே மாதிரி பப்ளிக்கில் போய் பப்ளிக் மீட்டிங்ஸ் வந்து நீங்கள் நிறைய அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பீக்கர் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு நம்ம இனிமேல் பேசவே மாட்டோம் அப்படின்னு கூட தோணும். அப்போ கூட உங்களோட முயற்சியை வந்து கைவிட்டுறாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிபி ஷா வந்து 85th இயரில் தான், அதாவது 85th ஏஜில் தான் வந்து அவரோட ஸ்பீக்கிங்கை வந்து அவர் நிறுத்தினார். அதுவரை அவர் வந்து அவரோட தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இவ்வளோ வயசானாலும் அவர் இன்னவரைய அந்த டெக்னிக்ஸ் எதையும் மறக்கவே இல்லை. தேங்க்யூ.